Taste the daily. விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு நகர கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி, மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜலட்சுமி மற்றும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளரும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான ஜான் மகேந்திரன் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்குவது குறித்தும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கழக நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகர் மற்றும் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பா மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கே பந்தாரப்பள்ளியில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, தமிழகத்தில் அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். முன்னதாக ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு மேளதாளங்களுடனும் கரகாட்டம் ஒயிலாட்டத்துடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா கந்தநேரி பகுதியில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் பேசுகையில், தேர்தல் வரைக்கும் நீட் தேர்வு ரத்து ரகசியம் தெரியும் என சொன்ன உதயநிதி, தேர்தல் முடிந்த பிறகு அதனை செயல்படுத்தாமல் போனது ஏன் என கேள்வி எழுப்பினார். கூட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, மாவட்ட நிர்வாகிகள் புகழேந்தி, சொக்கலிங்கம், ரமேஷ்குமார், பாபு, ஹேமந்தகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். எந்தெந்த பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணும், யார் படிப்பா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6வதுல இருந்து 12வது வரை யார் படிப்பா? காசு இல்லாத ஏழைகள் தானே அரசாங்க பள்ளியில படிப்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடுங்க. எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 550 பிள்ளைகள் அழகாக எந்த சிரமமும் இல்லாம டாக்டர் ஆயிருக்காங்க. அது என்ன? தருமபுரி மாவட்டம் அரூரில் முரப்பூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் அரூர் வடக்கு தெற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன், முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஒன்றிய செயலாளர்கள் ஏ செல்வம், ஆர் ஆர் பசுபதி மற்றும் வே சம்பத்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக விவசாய அணித் தலைவர் டி ஆர் அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கியது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் மற்றும் மேலிட பார்வையாளரும் முன்னாள் அமைச்சருமான தாமோதரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் குளத்தூர் ஒன்றியம் மற்றும் மேட்டூர் நகர அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி,
சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் லலிதா சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 53 ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஈரோடு மாநகர் மாவட்ட சம்பத் நகர் பகுதி கழகத்தின் சார்பில் குமலன்குட்டை மாரியம்மன் பகுதியில் பகுதி கழக செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட வர்த்தகாணி செயலாளர் ஜெமினி ஜெகதீசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.